jiwa. Jiwa வந்து கிட்டத்தட்ட எனக்கு எப்படி கௌதமோ அதே மாதிரி ஜீவான் சொல்லலாம். ஏனா ஜீவா வந்து என்ன வந்து மீட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணல. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வரல. அப்ப அந்த வந்து ஒரு 3 சாங்ஸ் நடந்துருந்தது. அந்த டைம்ல அவர் வந்தாரு. 12B-ன்ற ஒரு ஃபிலிம் வந்தாரு. அப்ப நான் சொன்னேன் நான் மியூசிக் டைரக்டரவே லான்ச் ஆகலையே எப்படி நீங்க அப்ப அவர் வந்து பெரிய சினிமாட்டோகிராஃபர். நான் அவருடைய சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய லிஜெண்ட் அப்பயே. சோ போது பாட்டு கேட்டோ ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு நடிகரோ பாத்துட்டு தான் வந்து அடுத்த படத்துக்கு ஏதோ இருக்கும். எந்த இருந்து ஒரு விஷயம் கூட வராத பொழுது ஒரு நம்பிக்கையின் பேர்ல வந்து பார்த்தாலே தெரியுது. அப்ப வந்து அதே போல நான் கதையே கேட்காம ஒத்துக்கிட்ட ஒரே டைரக்டர் தான். இந்நாள் வரைக்கும் ஈவன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல கூட கதை கேட்டேன் படுத்தேன். அந்த படம் மட்டும் இல்ல, நான் எந்த படமும் இவர்கிட்ட கதையை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எப்படி என் மியூசிக் பாட்டு கேட்காமலே ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி இவருடைய மேக்கிங்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இப்பயும் நான் அவருடைய படத்தை கடைசி படம் தாம்தும் இப்ப தான் முடிச்சுட்டு வரேன். சோ அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் இனிமேல் இந்தியாலே கிடைப்பாரான்றது எனக்கு ரொம்ப சந்தேகம். இல்ல இவருக்கு முன்னாடியும் பெரிய ஆட்கள் இருந்திருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். பட் இவர் விட்டு சென்ற இடம் பாத்தீங்களா, அது கண்டிப்பா நோபடி கேன் ரீப்ளேஸ். சோ